வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ வெற்றிலை செடிக்கானது வெற்றிலை செடியில் வந்து எப்படி இந்த மாதிரி பெரிய இலைகளாக நல்லா ஹெல்த்தியான செடியாக நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எல்லா வெற்றிலை செடிகள்லேயும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இலை சுருட்டு இந்த இலை சுருட்டை வந்து எப்படி நம்ம போக்கலாம் அதை வந்து செலவே இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்து குப்பையில் போடக்கூடிய ஒரு பொருள் வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் நீங்களே இதை பார்க்க போகிறீங்க எப்படி இந்த இலை சுருட்டோட இருக்கக்கூடிய செடி இனி வளர்ந்து நல்ல இலைகளாக வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த செடியில் சைடில் இலை கருகள் வந்து இருந்தது அதே மாதிரி இலை வந்து மஞ்சளாகக்கூடிய பிரச்சனை இருந்தது இலை சுருட்டு இருந்தது இது எல்லாத்துக்குமே நான் போட்டது நம்ம டீ தூள் நம்ம டீ போட்டுட்டு அதில் வரக்கூடிய வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் போடக்கூடிய இந்த டீ தூளை வந்து இந்த மண்ணில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா போதும் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து இதுக்கு மெனக்கெட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சின்ன குழியை வந்து எடுத்துக்கோங்க அதில் நம்ம டீ போட்டு வச்சுருக்க இந்த டீ தூளை வந்து போட்டுட்டு நம்ம மூடிவிட்டோம் போட்டுட்டோம் அப்படின்னா போதும் இதை வந்து டெய்லி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீக்லி டூ டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும் இந்த செடிக்கு நான் வந்து தண்ணியும் இந்த டீ தூளுக்கு அப்புறமா வேறு எதுவுமே நான் கொடுக்கலை பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து ரொம்ப அழகாகவே வளர ஆரம்பி பழைய இலைகள் வந்து அதே மாதிரி இருந்தது ஆனால் புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வர்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இது இப்படி ஹெல்த்தியாக வர்றதுக்கு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வாரந்தோறும் இந்த டீ தூள் வைக்கிறத மட்டும் மறக்காமல் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இலைகளோட சைஸுமே ரொம்ப பெருசாக வர்றதை பார்க்கலாம் இந்த செடி வந்து இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கிறதுக்கு வந்து நான் வேறு எந்த உரம் எதுவுமே கொடுக்கல டீ தூள் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன் நீங்கள் வந்து வீட்டில் டீ போட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தூளையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் டீ தூளை வந்து ஒரு கப்பு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அதை ஆற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து செடிக்கு கொடுக்கலாம் இதே மாதிரியே நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இந்த இலை சுருட்டல் நோய்க்கு வந்து நிறைய மருந்து வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நிறைய விஷயம் செய்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எல்லாமே கொடுத்ததை விட இந்த டீ தூள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது உங்கள் வீட்டில் உள்ள வெத்தலை செடிகளில் வந்து இலைக்கருகள் இலை சுருட்டல் இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டீ தூளை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோமோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி